சார் வணக்கம் 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 உங்களுடைய அமைப்பு பேர் சொல்லுங்கள் கோ நாகராஜன் நிறுவனத் தலைவர் விடுதலை களம் இப்போ அந்த களம் உங்களுடைய அரசியல் செயல்பாடெல்லாம் என்ன சார் அதாவது ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு அதே போல் நாயக்கர் சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடுவதற்காக இந்த இயக்கத்தை வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் இப்போ கட்டபொம்மனை பற்றி நீங்கள் முன்னிறுத்துறதுக்கான தேவை என்ன இருக்குது கட்டபொம்மன் இந்திய வ விடுதலை போராட்ட வரலாற்றில் கட்டபொம்மனுக்கான பங்களிப்பு பற்றி சொல்லுங்கள் முதல் தெ தென் தெ தெற்கு சிமியிலிருந்து அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் அந்நியர்களுக்கு கட்ட மாட்டோம் என்பதற்காக தூக்கிலிடப்பட்டவர் இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ தான் அவரை வந்து தூக்கில போடுறாங்க இல்லையா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் பூலித்தேவன் ஒரு நெல்கட்டும் சொல் செல் பாளையக்காரர் நவாப்புகளோட சண்டை போட்டார்ல இப்போ அந்த சண்டையை முன்னிறுத்தி வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சண்டை வந்து அதுக்கு பிறகுதான் நடந்தது அது விடுதலை போராட்டம் அல்ல அப்படின்ற ஒரு விவாதங்கள் வருது இல்லையா அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க இல்லை பூலித்தேவன் போராடினார் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டு ஒட்டும அந்த அவர் அவருக்கு பிறகு அவருடைய சகோதரர் ஓமதுரை தூக்கிலிடப்பட்டு அவரோடு இருந்த தளபதிகள் எல்லாம் தூக்கிலிடப்பட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தரைமட்டமாக்கி அந்த அந்த குடும்பங்களை எல்லாம் நாடு கடத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டது வீரபாண்டிய கட்டம் குடும்பம் அந்த வம்சம் என்பதில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பூலித்தேவன் ஐயாவை தூக்கிலிட்டார்கள் ஆனால் வந்து அவர் எந்த அளவுக்கு போராடினாரா என்று எங்களுக்கு சரியாக இல்லை புலித்தேவனை யாரும் தூக்கிலடலை அவருடைய முடிவு இன்னைக்கு வரைக்கும் தெரியலை அவர் என்ன ஆனாரு அப்படின்னு தெரியல இப்போ நான் என்ன கேட்குறேன் புலித்தேவனுடைய தியாகமும் இர கட்டபொம்மன் தியாகமும் வரலாற்றில் எப்போதுமே போட்டுதலுக்குரியது நாம அவர் ஆனால் கட்டப்புமனை இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் அவர் வந்து ஒரு கொள்ளைக்காரன் அவர் வந்து விடுதலை போராட்டத்துக்காக போ வந்து சண்டை போடலை அவர் வரி கட்டியிருக்கார் இப்படின்ற எல்லாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதாவது தமிழ் வாணன் என்கின்றவர் அன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை எல்லாம் உருவாக்கி ஒட்டு அந்த நாய்க்கர் சமூகத்தை கொ தவறாக கொச்சைப்படுத்த விட்டு படுத்த வேண்டும் என்பதற்காக வீரபாண்டிய கட்டமணி கொள்ளைக்காரன் திருடன் வந்தேரி தெலுங்கர்கள் என்று ஒரு தவறான ஒரு செய்தியை பத்திரிகைகளிலே கல்கண்டு போன்ற எல்லாம் பரப்பி அதை புத்தகமாக்கி வீ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனி திட்டமிடப்பட்டு அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்வாணன் போன்றவர்களால் இந்த பொய் பிரச்சாரம் அன்றைக்கு துவங்கப்பட்டது அதற்கு சிவன் மாப்போசி ஐயா அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவர் சொன்ன அத்தனை கருத்துக்களுக்கும் அன்றைக்கே அவர் சில பத்திரிக்கைகளில் செங்கோல் போன்ற பத்திரிகைகளிலே அதற்கு விளக்கமும் அவர் எழுதின கட்டுரைகளுக்கு செய்திகளுக்கு மறுப்பும் அந்த பத்திரிகையிலே எழுதியிருக்கிறார் என்பது இன்றைக்கும் வரலாற்றில் இருக்கின்றது இப்போ எல்லோரும் நம்ம வந்து பேசும்போது வீரபாண்டிய கட்டப்போணம் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கும் சரி இதில் வந்து இதுவரைக்கும் விவாதத்துக்கு உட்படுத்தாத ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் வந்து ஊமத்துறையுடைய கதாபாத்திரம் அது ஏன் நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் வெளியில் பேச மறுக்கிறீங்க என்ன காரணம் இல்லைங்க ஏ கட்டபொம்மன் என்பது அந்த அண்ணன் அந்த அவருடைய தலைமையில் இந்த போராட்டங்கள் நடத்தினால அவரை வந்து பேசுகிறாங்க இன்றைக்கும் ஊமதுரைக்கும் அந்த பங்கு அவருடைய வரலாற்றில் இன்றைக்கும் இது அவர் பெரிய மருது சின்ன மருது போன்றவர்களுடைய அவங்க வரலாற்றிலேயும் ஊமதுரையினுடைய வரலாறு பேசப்படுகிறது இன்றைக்கும் நவம்பர் அதே இதே பதினாறாம் தேதி அக்டோபர் பதினாறு கட்டபொம்மன் நினைவு நினைவினால் நவம்பர் பதினாறு ஊமதுரையின் நாள் அன்றைக்கும் இதே போன்று அவருடைய நினைவு நாளை இந்த மக்கள் கொண்டாடி அனுசரித்து கொண்டிருக்கின்றார் இப்போ இந்திய அரசு வந்து கட்டமை வீரபாண்டிய கட்டம்பனுக்கான மரியாதையை மிக சிறப்பாக செய்யுது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அதாவது இந்திய அரசு தமிழக அரசு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி தலைநகர் சென்னையில் அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் சிலை அமைத்து விட்டார்கள் குறிப்பாக வெள்ளக்காரங்களுக்கு கூட இன்றைக்கு இப்போ அன்றைக்கி வச்ச சிலை இன்றைக்கி வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சாவளியினர் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவரும் தலைநகர் சென்னையிலே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும் என தொடர்ந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தலைநகர் சென்னையில் சிலை அமைக்க தமிழக அரசு எந்த கட்சி அது திராவிட கட்சிகளாகட்டும் அதுக்கு முன்னாள் காங்கிரஸ் கட்சியாகட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை அமைப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை அது தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சமூக வாக்குகளைத்தான் அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் இன்றைக்கு தீரன் சன்னமலை ஐயாவுக்கு கிண்டியிலே சிலை வைத்திருக்கின்றார்கள் அழகுமுத்துக்கோன் கோன் அவர்களுக்கு எழும்பூரில் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் சிலை வைத்திருக்கின்றார்கள் அதுபோல இப்போ மிக மிக குறுகிய காலத்தில் இறந்தவர்களுக்கு கூட நடிகர்களுக்கு கூட ஜிவாஜ் கணேசன் போன்ற இன்னும் கண்ணகிக்கு எல்லாருக்கும் சிலை வைத்திருக்கின்றார் ஆனால் சுதந்திர தியாகி கட்டபொம்மனை மட்டும் தமிழக அரசு மத்திய அரசு மாநில அரசுகள் எல்லாம் தொடர்ந்து புறக்கணித்து கொண்டிருக்கிறது அவருக்கும் தலைநகர் சென்னையில் சிலை வைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கட்டபொம்மன் வம்சாவளியினர் தமிழ் சமூகத்தினருடைய ஒரு கனவாகும் பாண்டிய பேரரசின் தலைநகரம் இருக்குல்ல அது மதுரை மதுரையிலேயே கட்டபொம்மனு சிலை இருக்கும்போது எதுக்கு சார் சென்னையில் சிலை வைக்கணும் இவ்வளோ தூரத்துக்கு துடிக்கிறீங்க என்ன காரணம் சார் சார் அதாவது தலை என்பது தலைநகர் சென்னை அங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கட்டபொம்மனுக்கும் இருக்க வேண்டும் அங்கிருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இல்லை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய தியாகத்தை போற்றுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக சென்னையில் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய விருப்பம் கட்டபொம்மன் பற்றி மக்களுக்கு நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க இளை இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின் கட்டபொம்மன் ஒரு சாதி மதம் அற்ற ஒரு சமத்துவ தலைவர் இன்றைக்கு ஒரு முறைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் சொன்னார் நான் சமத்துவபுரம் இன்றைக்குத்தான் ஊரெல்லாம் அமைக்கின்றேன் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு சமத்துவ ஆட்சியை நடத்தியவர் என்று பாராட்டப்பெற்றவர் அதனால் கட்டபொம்மனுடைய வம்சாவளியில் சாதி மதமற்ற அனைத்து மக்களோடும் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் பழக வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இப்போ கட்டபொம்மனை வந்து மொழி அரசியல் பேசுகிற மொழி அரசியல்வாதிகள் வந்து கட்டபொம்மனை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் சிறுமைப்படுத்துகிற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் சமீப காலங்களில் சீமான் பாரிசாலான் உள்ளிட்ட போலி தமிழ் தமிழ் தேசியவாதிகள் வந்து வைகோவை விமர்சிக்க வேண்டும் விஜயகாந்தை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக நாய்க்கர் சமூகத்தை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக பெரியாரையும் கட்டபொம்மனையும் தெலுங்கர்கள் வந்தேறிகள் என்று இன்றைக்கு விமர்சிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் துடிக்கிறார்கள் அதை அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தியாகத்தின் மீதும் சேருவாரி பூசப்படுகிறதுன்னு சொல்கிறீங்களா அதன் மூலம் என்ன அவங்களுக்கு அரசியல் லாபம்னு நினைக்கிறீங்க அதுதான் அதாவது இதன் மூலியமாக மொழி ரீதியாக ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு சண்டையை உருவாக்கி தமிழ்நாட்டில் அது மூலம் ஆட்சியை பிடித்து விடலாம் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்று விடலாம் என்பது சீமான் போன்றவர்களுடைய மோலி தமிழ் தேசியவாதிகளுடைய இன்றைய இலக்காக இருக்கிறது ஆனால் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் வீரவாண்டிய கட்டப்பொம்மன்ற ஒரு உருவத்துக்கு அவருடைய பிம்பத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதையை யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது இல்லையா ஆமாம் நீங்கள் உங்கள் பகுதிகளில் என்ன சார் சொல்கிறீங்க வீரபாண்டிய கட்டவனை பற்றி வீரபாண்டிய கட்டமை நினைவு நாள் பிறந்த நாளுக்கு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மாணவர்களுக்கு கொடுத்து அதில் வெற்றி பெறுகிற மாணவர்களுக்கு பரிசு உதவித்தொகைகளை எல்லாம் வழங்கிட்ரு அவர் அதாவது தெலுங்கர்களை மட்டுமே வந்து விடுதலை போராட்டத்தில் ஒருங்கிணைக்கல இல்லையா மருது பாண்டியர் ஆமாம் தீரன் சின்னமலை கோபால் நாயக்கர் திப்பு சுல்தான் இல்லையா சேதுபதியோட வம்சாவளியினர் இவங்க கூடலாம் தானே ஒரு ஒரு பெரிய கூட்டணி வச்சு தானே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின் போது அவர் மேலே சேற்று வாரி பூசுகிற ஒரு அவதூறான எல்லாம் வந்து நீங்கள் எம்மாதிரி எதிர்த்து பேசுகிறீங்க நீங்கள் இது வரைக்கும் யாரும் பேசுகிற மாதிரி தெரியல சார் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க தொடர்ந்து முகநூலில் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க இளைஞர்கள் தெளிவான அதுக்கான இப்போ போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு வந்து சரியான பதில்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் இப்போ இறுதி அவர் கேள்வி இளைஞர்களுக்கு சாதியை தாண்டி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சாதிய சிந்தனையால் இன்னைக்கு இளைஞர்கள் வேறு மாதிரியான சிந்தனை போக்குகளில் இருக்கிறாங்க அப்படின்ற மத்தியில் நீங்கள் என்ன உங்கள் இளைஞர்களுக்கு சொல்ல வரும் என்ன சொல்லணும்னா நம் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக மட்டும் நாம் போராட வேண்டும் மாற்று சமூகத்தாரோடு எந்த விதத்திலையும் சாதிய முரண்பாடுகளோ சாதிய சண்டைகளோ சச்சரவுகளோ இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் நாம் நம் இனத்திற்கான ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்காக நாம் போராட வேண்டும் என்பதுதான் எங்க இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுங்களுக்கு நீங்க சார்